கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானது ஒப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உனக்கு ஜெயம் கிடைக்கும் உனக்கு ஜெயம் கிடைக்கும் இந்த வார்த்தையை கத்தவங்க ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுபடி அடைகிறான் எதில் ஜெயம் கிடைக்கும் தெரியுமா எதுலலாம் தோற்று போனீங்களோ அதில் ஜெயம் கொடுக்க போகிறோம் அமின்னு சொல்லுங்கள் பல முறை தோற்று இருக்கலாம் பல பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிருக்கலாம் ஆனால் கத்த ஜெயத்தை கொடுக்க போயிடலாம் ஒரு வேர்டு இருக்குது ஒன்று குழந்தைய பதினஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்த்தா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் அப்போது நமக்கு ஜெயம் கொடுப்பது தான் அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா ஆண்டவர் ஆதாம் மேவலை படைத்ததுடைய நோக்கம் என்ன ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன் ஆதாம் மேவலை ஆண்டவர் எதற்காக படைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க கத்தரையும் மகிமைப்படுத்துறதற்கு கத்தரை துதிக்கிறதற்கு கத்தரை மேன்மைப்படுத்துவதற்கு கத்தருக்காக வாழ்வதற்கு பல காரணங்களை சொன்னாங்க ஆனால் ஒரு வயதான தாயார் அவங்க சொன்னாங்க ஜெயிக்கிறக்காக கத்தப்படைத்தா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஏதன் தோற்றத்தினுடைய மத்தியில் ஜீவ விருச்சத்தின் கனியை வைத்தார் அதன் அருகாமையில் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் வைத்தார் இப்பொழுது சொன்னால் நன்மை தூய்மை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது ஆனால் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி வச்சார் டெஸ்ட்டு ஆப்ரகாமுக்கு ஆதமுக்கு எவளுக்குன்னு டெஸ்ட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணுன்னா பிசாசை ஜெயிக்கணும் கட்டாயம் பிசாசு வருவான் பிசாசு இவங்களை தோக்கடிக்க பார்ப்பான் பிசாசை இவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா ஜெயித்தா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார் ஆனால் தோத்து போயிட்டாங்க இப்போது ஏதனுடைய மத்தியிலிருந்த ஜீவ விருட்சத்தின் கண்ணி இப்போ வெளிப்படுத்தலில் பரதேசின் மத்திக்கு வந்துட்டு நீங்கள் வாஸ்து பாருங்கள் வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு வாஸ்து பாருங்கள் ஜெயம் கொளிகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது ஆதா மே வாழ்கிட்ட இதே வசனத்தை சொல்லியிருந்தா வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழை ஆதா மே சொல்லியிருந்தா ஆதாம் எவ்வாறு பிசாசை ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா யோசித்து பாருங்கள் ஜெயங்கொலிகரின் அவனோ அவனுக்கு பரதேசின் மத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் இப்போ ஆதா மேவாலை ஆண்டு பார்த்து வெளிப்படுத்த ரெண்டு ஏழு சொல்கிறாரு இன்னும் வச்சுக்கோ விடுமே நீ ஜெயிச்சான் ஏதினுடைய மத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் சொல்லியிருந்தா ஜெயிச்சிருப்பாங்கள ஆனால் மறுபடி நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்க தான் பிறந்திருக்கிறோம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன் யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூணு நாலு வசனம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணு வசனத்தில் உபத்திரவம் ஒன்று திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏசு ஜெயிச்சேன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கீங்க ஜெயிப்பீங்க இன்னைக்கு ஜெயிக்கிறவன் தான் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் மனுஷன் பலமா ஆண்டவரே ஜெயத்தை தாரு சொல்லுங்க ஜெயம் கிடைக்கும் அன்பின் தகுப்பனே இவர்கள் எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்கள் ஜெயிக்கட்டும் யேசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவ ஆம ஆமை நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்